Hi friends, welcome to InterviewDOT. In the video, we will talk about 50 qualities of high performance. In the particular section, critical thinking is what we will talk about. High performance is critical thinking is a quality. So, if you look at it, they ask questions. In a meeting, team management, project delivery, they will keep on asking questions. Suppose யாராவது பேசுறாங்கனா அதை லிசன் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலனா அதையும் அதிலிருந்து அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. அதில் ஒரு கிளாரிட்டி வர வரைக்கும் அவங்க கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அனலைஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு விஷயம் கிட்ட சொல்கிறாங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ் பார்க்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிக்கணும். ஏன்னா யூஸ்வலாக வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்டான இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அதில் வந்து நம்ம டீட்டெயில் எப்படி கிடைக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பிரிக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பில் இருந்தும் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் புரியலன்னா அதுலேருந்து நம்ம கேள்வி கேட்கலாம். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா அதை பிரேக் டவுன் பண்ணுங்கள், ஒவ்வொரு பிரேக் டவுன் பண்ண ஸ்டெப்பில் வந்து கேள்வி கேளுங்க, அதை எப்படியாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கன்சிடர் டிஃப்ரெண்ட் வியூஸ். ஸோ ஒரே வியூவில் மட்டும் ஒரு விஷயத்தை பார்க்காதீங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீச்சரை வந்து டெலிவர் பண்ணுறதாலும் சரி, ஒரு ஃபீச்சரை பற்றி ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும் போதும் சரி, ஒரு ப்ராடக்ட்டை பற்றி லான்ச் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி பேசும்போதும் சரி, ஒரே பார்வையில் பார்க்காதீங்க. இது நடந்தால் என்ன ஆகும், அது நடந்தால் என்ன ஆகும் சொல்லி டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவை நீங்கள் கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஸோ யூ ஹாவ் டு சேலஞ்ச். ஒரு கிரிட்டிக்கல் திங்கர்னா என்னென்னா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, தே ஆர் சேலஞ்சர்ஸ். லைக் சேலஞ்ச் பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு பாயிண்ட்டை கொண்டு போகிறீங்கன்னா அவன் சேலஞ்ச் பண்ணி உங்களோட ஐடியாவே பார்த்தீங்கன்னா ரொபஸ்ட்டாக மாறும். சரிங்களா, ஒரு ப்ராடக்ட்டே பார்த்தீங்கன்னா ரொபஸ்ட்டாக மாறும், என்ன வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அங்கே நடக்கும். சரிங்களா, ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இவாலுவேட் பண்ணுங்கள், ஆப்ஷன்ஸ் இவாலுவேட் பண்ணுங்கள், டைம் எடுத்து அதை பொறுமையாக ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் இவாலுவேட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க கான்சிக்வன்சஸ் வந்து செக் பண்ணி அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நீங்கள் பண்ணணும். சரிங்களா, ஒவ்வொரு ஹை பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங்ன்ற குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ, பை பாய்.